மே முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை எகோவா ஈரே அப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஆதியாகமும் இருபத்தி இரண்டு பதினான்கு ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பொழுது கர்த்தரை அன்போடு நோக்கி பார்த்து எகோவா ஈரே என்று சொல்லுங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே எகோவா ஈரே என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கட்டும் எகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பது அர்த்தமாகும் கர்த்தர் எப்பொழுது பொறுப்பேற்றுக் கொள்வார் ஆம் நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைக்கும் பொழுதுதான் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் நம்முடைய பாரங்களை நாமே சுமந்து கொண்டிருந்தால் கர்த்தரால் என்ன செய்ய முடியும் ஆகவேதான் தாவிது சொல்கிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு அப்போ நாகிய சொல்கிறார் கர்த்தர் மேல் உங்கள் கவலைகளை வைத்துவிடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு கர்த்தரை நாம் ஆயிரம் கோடி முறை நம்பலாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொள்ள வல்லவர் என்பதை நிச்சயமாகவே நம்பலாம் இரண்டு தீமோத்தையு ஒன்று பனிரெண்டு என் கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பேன் என்று கலங்குகிறீர்களோ எகோவாயீரே என்று சொல்லுங்கள் என் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரவில்லையே என்று பதறுகிறீர்களோ எகோவாயீரே என்று சொல்லுங்கள் வியாபாரத்திலே கஷ்டம் நஷ்டம் ஏற்படுவதைப் போல உணர்கிறீர்களோ எகோவாயிரே என்று சொல்லுங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் பொறுப்பேற்றுக் கொள்வார் பலி செலுத்த ஆட்டுக்குட்டி இல்லையே என்று ஈசாக்கு கலங்கிய பொழுது சொன்ன வார்த்தை தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் ஆதியாகமும் இருபத்தி இரண்டு எட்டு என்பதே அப்படியே புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆப்ரஹாம் கண்டு தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார் கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுப்பேற்று கொண்டார் அல்லவா ஆதியாகமம் இருபத்தி இரண்டு பதிமூன்று இன்றைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதியோடு எகோவாயிரே என்று முழக்கமிடுங்கள் சாத்தான் அதை கேட்டு வெட்கப்படட்டும் கர்த்தர் அதை கேட்டு சந்தோஷப்படட்டும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் சிங்கக்கபிலே போடப்படும் சூழ்நிலை வருகிறதா எகோவாயீரே என்று சொல்லுங்கள் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு உங்களுக்கு ஜெயத்தைத் தர நம் தேவன் யூதாவின் இராஜசிங்கமாயிருக்கிறார் அக்னி சூளை ஏழு மடங்கு சுடாக்கப்படுகிறதா எகோவாயிரே என்று சொல்லுங்கள் தேவகுமாரன் அந்த சூளையிலே உங்களோடு இறங்கி உலாவுவார் தேவப்பிள்ளைகளே உங்கள் எதிர்காலத்தை குறித்த கலக்கமும் பயமும் உங்களுக்கு வருகிறதா சோதனையின் மேல் சோதனை உங்களை தாக்குகிறதா எகோவாயீரே என்று சொல்லுங்கள் உங்கள் எதிர்காலத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு